அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அமூல்யா கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா அப்ப கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளால் சம்பளம் சரியாக கூட கொடுக்க முடியல. அதனால எம்ப்ளாயிஸும் நிறைய பேர் வேலைக்கு வர்றதையும் நிறுத்திட்டாங்க. மார்க்கெட்டில் கம்பெனி ஷேர் கூட ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அதனால டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. இங்கே பாருங்க மேடம், உங்கள் அப்பா இருக்கிறப்ப நாங்கள் நல்லா சம்பாதிச்சோம். அதனால தான் இவ்வளோ நாளாக உங்கள் கம்பெனி ரொம்ப டவுனில் இருந்தாலும் நாங்கள் உங்கள் கூடவே இருந்தோம். அது இனி எங்களால் முடியாது. சரி போனா போது, இந்த ஷேரை விற்று எதுனா பண்ணலாம்னாக்கா வாங்கறது கூட ஒருத்தர் கிடையாது. அதுக்குதான் நாங்கெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன அது? இதுக்கு மேல நஷ்டம் போனதுக்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் நாங்க இந்த பிசினஸ்ல இருந்து டிராப் ஆகலாம்னு இருக்கோம். பாருங்க, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசுல 10% கூட உங்களுக்கு வராது. தயவு செஞ்சு என்ன நம்பி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம், நீங்க இவ்வளவு ரிக்வெஸ்டா சொல்றதால நாங்க இன்னும் 1 மாசம் வெயிட் பண்றோம். அதுக்கு மேல எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அமுல்யாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம திக்கு திணறி நின்னா. இங்க முத்து கூட அமுல்யா ஞாபகமாவே இருந்தான். அவன் அவங்க அம்மாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனால் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி அவங்க அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க அம்மா வேற என்ன பண்ணிடுவாங்களோன்னு அவன் ரொம்ப பயந்தான். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அமுல்யாவை அவனால் மறக்கவே முடியல. அவனுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே அமுல்யா ஞாபகமாகவே இருந்தது. அவங்க அம்மா அவனுக்கு நிறைய சம்பந்தம் பார்த்தாங்க. ஆனால் அவன் எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தான். அப்படியே 1 வருஷம் ஆயிடுச்சு.